30 வயசை கடந்துருச்சு அப்படின்னாலே இப்போ எல்லாருக்குமே இந்த சுகர் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்துருது. ஆனால் இந்த கேரளாவில் இருக்கிற மக்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சலாகவே தான் இருக்கும். காரணம் என்னென்னா அந்த இடத்துல எல்லாருமே பிட்டமெலனை அதிக அளவில் யூஸ் பண்ணுவாங்க. பிட்டமெலன்னா சின்ன சின்னதாக இருக்கிற பாகற்காய். இந்த பாகற்காயை சின்ன சின்னதாக நறுக்கி பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் காரம் கொஞ்சம் ஸ்வீட் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. சில ரிசர்ச்ல ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் இந்த பிட்டமெலன் பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கம்மி பண்ணுது அப்படின்னு. இதை ஜூஸாகவும் சில பேர் குடிக்கிறாங்க. இதை தினமும் 1/4 ஹாஃப் கப் வரைக்கும் குடிக்கிறதுனால டயபெட்டிஸ் கம்மி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுது. பட் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிட்டமெலன் அப்படிங்கிறத அதிக அளவில் கேரளாவில் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த இடத்துல தான் இது வளருது. அது மட்டும் இல்லாமல் ஏஷியாவில், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை 100 வருஷங்களாக டயபெட்டிஸை கியூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற என்சைம்ஸ் ரொம்பவே நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது. இந்த பிட்டமெலன்ல இருக்கிற என்சைம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பாகற்காயில இருக்கிற என்சைம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, குளுக்கோஸோட மெட்டபாலிசத்தை, அதாவது குளுக்கோஸை இல்லை பிளட் சுகரை கிளைகோஜனா மாத்துது. இந்த கிளைகோஜன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கிளைகோஜனானது லிவர்ல சேமிக்கப்படுது. இது உடம்புக்கு எப்ப ஆற்றல் இல்லையோ அப்ப இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலையும் இது எவிக் பண்ணுது. கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் இந்த பாகற்காய் ரொம்பவே சீப்பாகவும் ஈஸியாகவும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தியான இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிடணும்.